வணக்கம் மக்கள்ஸ், நம்ம நினைக்கிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மச்சல் வந்துட்டு நிறைய ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நிறைய வீடியோ, அதாவது 50 மேலே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு 5 வீடியோவாவது பாருங்கள், அப்போ தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ் ஓகேங்களா. அப்படியே வந்து நம்ம வந்து வழக்கம் போல் ஸ்பின் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்பின்னில் ஏதாவது நல்லதாக கிடச்சிருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணி விடலாம். டோக்கன் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அப்புறம் 75 டோக்கன் கட்டு முன்னாடி போயிட்டுருக்கு, அடடா போங்கடாடி ஓகே பரவாயில்ல வீடுங்க, அது வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க, அதுக்கு வந்து 1000 ஜம் கிட்ட வந்து கேட்குறாங்க கைஸ். இதெல்லாம் வந்து வாங்கி எதுக்கு, இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், ஆனால் அதை போட்டுன்னு ஓடும்போது ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வந்து வாங்க வேணாம் ஓகேங்களா. கொடுத்தாலும் வந்து வாங்க போகிறதுல, ஃப்ரீயாக கொடுத்தா வேணா வாங்கி போங்கிங்களா. அதுக்கு ஜம்முக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன்டா, ஃப்ரீயாகலாம் வேணா கொடுக்கடா ஓகேங்களா. சரிங்க, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு அடுத்து ஸ்பின் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்கின் சிங்கத்தோட ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு. வேறு லெவல்னே வந்து வந்து சொல்லலாம் கைஸ் ஓகேங்களா, வேறு லெவலு. அப்புறம் வந்து இப்போ தான் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல்லைக்கு வந்துட்டு ஆள் வச்சுருங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருக்கோம். இவங்க ஒவ்வொருங்க வெறும் 10 டைமண்ட் வந்து கொடுத்து விட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 50 டைமண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஜெம்மெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த 90 வந்து ரேர் ஸ்பின் வந்து பண்ணி விட்டுருலாம், பயங்கரமாக இருந்திருக்கும். பட் வந்து அதுதான் நமக்கு வந்து கிடைக்கல, ஒய்த்துங்க பார்த்துக்கலாம் அவங்களா. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு டோக்கன் வேறு லெவல். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்னும் ஒரு ஸ்பின் கூட கிடையாது கைஸ். அதனால் நம்ம வந்து நேராக வந்து மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து போய்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியே வியூ ஸ்டோர்னு கொடுத்து சட்டி பை ஸ்கின்னடா இப்படி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணேன் ஓகேங்களா. மண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னு மண்டே வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே உடச்சிக்கிற மாதிரி வந்து போகுது. பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா, இடம் பண்ணுறது உங்களுக்கு இன்றைக்கி மண்டே எப்படி போகுது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். சரிங்க, இப்போ வந்து ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான், மேரத்தானாடா ஓடுறா சட்டி மண்டையா சீக்கிரமாக ஓடாண்டா. இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் இல்லையே இங்கடா சொக்காலாம் பண்ணுக்கிட்டு இருக்கு. ஏங்க பார்த்தீங்களா இல்லையாங்க, ஒரு சாக்ஸு கூட போட பண்ணுக்கிட்டு இருக்காங்கடி. டே பப்பி ஷேம்டா நீ, பேட் பாய்டா நீ. சரி பரவாயில்ல விடுங்க, அந்த ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனால் பாட் பப்பி ஷேமாக இருக்கான். பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே நம்ம வந்து வந்துடும். ஃபஸ்ட் மேட்ச்சில் இந்த வீடியோவில் எப்படியாவது நம்ம ஒரே ஒரு வின்னிங்காவது பண்ணணும் கைஸ் ஓகேங்களா. ஒரு வின்னிங்காவது பண்ணோம், அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். எங்கோ இன்னாங்க எல்லாருக்காலும் இடியும் மின்னலும் கூடிய கனமழை பிஞ்சிக்கிட்டுக்கிட்டே. யாரா நீங்க எங்க என்னங்க, எல்லாரோட காலையும் இடியும் மின்னலும் கனமழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குட்டு, இடி மின்னலோட ஓடிக்கிட்டு இருக்கீங்க எங்க, யாருங்க இவனுங்க, டாடே யாரா நீங்க. எனக்கு எங்க எல்லாருமே அதை போட்டுருக்கானோ, எனக்கு மட்டும் இல்லை கைஸ். இங்க பாருங்க இடியும் மழையும் கனமழையும் சேர்ந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானோ, இடியும் மின்னலுமா போயிட்டு இருக்கானோ. டே என்ன கைஸ் இது ஸ்கின்னு, இதுனா புதுசா இருக்கே, அடாடாடாடாடா புதுசா இருக்கேடா, இது பார்க்கறதையே ரொம்ப புதுசா இருக்கே. சரிங்க நம்ம வந்து ஓடிலாம் ஓகேங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச்லேயும் எப்படியாவது வந்து வின் பண்ணி தேர்ட் மேட்ச்லேயும் நம்ம வந்து வின் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வின் பண்ணி ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் அதை நம்ம வந்து வின் பண்ணோம், அதுவும் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். சரி கைஸ், நம்ம வந்து அப்படியே வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகலாம். சரி சீக்கிரமாக கொடுங்கடா. அப்படியே வந்து புது மேப்பை இப்போ தான் ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி, அதாவது இந்த இடத்துக்குள்ளே வந்து புது மேப்பை வந்து ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி அப்படியே வந்து பொறுமையே அப்படியே புது மேப்பை கொடுக்குற மாதிரியே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பானோ. கடைசியில் பார்த்தீங்கன்னா மேப்பை கொடுத்து தம்பி விளாடுங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்க பரவாயில்லைங்க, இந்த மேப் ஏதோ இதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மேப்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா. இது ஒரு நல்ல மேப்பு தான், ஸோ அதனால் இதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. இது போல் இதுக்கப்புறம் அப்டேட்டில் வரப்போலாம் ஒரு நல்ல மேப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரவுண்டு மேப்பை மட்டும் கொடுத்து வீட்டுக்கு போட தம்பி அப்படின்றாங்க. என்ன பைஸ்லேயே ஓடாதடா ஓடாதடாடி, இவங்க நின்றுட்டாங்க இவன் டிடி அவன் ஓட்டான் பார்த்தீங்கன்னா லேடி வரோம். நீனும் பழங்காலத்து மண்டை ஏங்க, அந்த பழங்காலத்து மண்டை ஓடி போயிட்டாங்க. எப்படா போனேன் இவங்க, இவன் என்னங்க இவன் அவன் பட்டு சீரி பாஞ்சு பறந்து போயிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா, அந்த குட்டி பையன் ஏதோ போயிட்டு போகிறான். அடி அடி கீழே விழுந்துடாடாடி, இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கேன்டா, கீழே மட்டும் விழுந்துடாத தைஸ் ஜே விழுந்துடாத. சூப்பர் வேறு லெவல் எப்படி வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி வந்து ஈஸியாக போயிடலாம், எங்கேயும் விழ தேண்டிய வேலை இல்லை ஓகேங்களா, ரொம்பவே ஈஸியாக வந்து போயிடலாம். சரிங்க அப்படியே கீழே விழுந்துடும், அதை தயவு செஞ்சு கீழே விழுந்துடா, அதை நல்ல விளக்க கீழே விழுல எப்படி அவது ஓடியாச்சுங்க ஓகேயா. அப்படியே இந்த சைடு போய் நின்று தம்பி எப்படி வழியாக ஓராடியே ஓரமான்றா, தரா நீ ஓரமாக நிற்காம அங்கிட்டுங்க அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, இது கெத்தான எமோஜை போட்டு போகிறான் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஓரமாக வழிவிடாமல் கண்ணாடி எமோஜை போட்டுருப்போது, யாரா நீ சிட்டி பாய் ஓகேங்க. ஃபைனலி வந்து
எல்லாருமே வந்து வின் எல்லாருமே வின் பண்ணல, நம்ம கூட வந்த ஒன்று ரெண்டு பேர் வின் பண்ணிட்டாங்க. அது கூட சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு எல்லாரும் வந்து எலிமினேட்டர் ஆகிட்டாலும் அங்கே பாருங்க எல்லாரும் வந்து ஜாம்பி மாதிரி நடக்கிறாங்க இல்லையே. ஆளவெளி முடிஞ்சு 6 நாள் ஆகுதுடா, இன்னுமாடா ஜாம்பி மாதிரி நடந்துகிட்டு இருப்பீங்க, குட்டி கொஞ்சம் கோபாளுங்களா. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தாங்க இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் அது ஒரு லைக் தானே, ஒரு லைக் பண்ணி எடுத்தினா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக்கை மட்டும் பண்ணவே மாட்டேங்க. 1K வியூஸ்க்கு 1K லைக் வருமா பார்க்கலாம், மீறுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1K லைக்கு 1K வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் ஓகேங்களா, 2K லைக் வந்துச்சுன்னா அதில் வந்து 1K லைக் ஆகுது வந்துருக்குன்னா பாதிக்கு பாதி ஓகேங்களா, பாதிக்கு பாதி லைக் வந்துருச்சுன்னு வச்சுனா நான் வந்து ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறத சாரிங்க, மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேமிலி அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். பார்க்கலாம் மீறுங்க, 2K 1K வளர்றனே 2K லைக்குக்கு 1K லைக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன இவ்வளோ தடுமாற்றங்கள் ஏன்னு தெரியலையே, இன்னமும் ஒன்று ஓகேங்களா. இன்றைக்கி என்னன்னு தெரில, என்னோடய வாய் வந்து வாத்திய மாதிரி டபடு பட படபோன்னு சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ ஒன்று ஓகேங்களா, சரி விடுங்க தடுமாற்றமாக இருக்குது, அடே என்ன ஹப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் போகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அடிச்சுலாம் நம்ம வந்து ஓரமாக இப்படி விட்டு அப்படியே உலக உருண்டை இல்லைங்க. இது என்னங்க, இது என்னது, இது செவ்வாய் கிரகமா என்னன்னு தெரியல, இது ப்ளூட்டோனா புதனா என்னமோ ஒன்று போக ஓகேங்களா. சரிங்க, நான் வந்து எப்படியோ தோத்துட்டேன், வெற்றிகரமாக நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம வந்து தோத்தாச்சு. தோத்துட்டு பார்த்திங்க அப்படின்னு அடுத்த மேட்சுக்கு நம்ம வெற்றிகரமாக வந்து வந்துட்டோம் ஓகேங்களா. அப்படியே இதில் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து அப்படிக்கா அப்படிக்கா வந்து போக வேண்டியதான். இன்றைக்கி என்னான்னு தெரில, சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ பிளேயர் எல்லாருமே ப்ரோ பிளேயர்கள்லாம் ப்ரோ பிளேயராக வந்து வந்திருக்காங்க. அது வேறு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஓகேங்களா. எல்லாருமே ப்ரோ பிளேயராக வந்திருக்கானுவோ, சரி அப்படியே வந்து ஓட வேண்டியது ஓகேங்களா. ஓரா தம்பி ஓரா தம்பி ஓரா தம்பி ஓரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஓடினேன் ஓடினேன் கடலின் எல்லை வரை, அது என்னங்க டைலாக், ஓடினேன் ஓடினேன் என்னமோ ஒரு டைலாக் ஓகேங்களா. பார்த்தீங்களா இல்லையா என்னோட மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, குயிஸ் தாறுமாறு பண்ணுங்க இஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்மளை தோக்கடிக்க இதுக்கப்புறம் எவனாலே வந்து முடியாது, அதனால் வந்து அழகாக நம்ம வந்து போயிடலாம் ஓகேங்களா. டே என்ன தான் பண்ணாலும் தோக்கடிக்க முடியாதா, கட்டி முடிச்சு கோபாலிங்களா வந்துட்டேன் டே. அவ்வளோதாங்க இஸ், எப்பட்றா கைஸ் எப்படி கைஸ், இது என்ன கைஸ் நடந்தது இங்கடே, டே அயோ எப்பட்றா நடந்தது இது, அடே ஐ எம் ஹங்கரிடா ஐ எம் ஹங்கரிடா சாரி ஹங்கரிடா, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க எங்க அங்கிட்டு இங்கிட்டும் ஜம்பிங்கை போட்டு அப்படி இப்படி நீ உளுந்து பரண்டு வாயெல்லாம் உடச்சி முடியாமல் தான் கடைசியில் எலிமினேட்டர்னு சொல்லிட்டான் உள்ள, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா பரவாயில்ல. நம்மளோட கிங் ஆஃப் த ஓஷன் சாருங்க, கிங் ஆஃப் த லேண்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு வேற லெவலு. இதுக்கப்புறம் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் ஓகேங்களா. இதுக்கப்புறம்லாம் நம்மளை தோக்கடிக்கவே முடியாது, கடைசியாக போனாலும் ஃபஸ்ட்டாக வந்துருவான்டா இந்த மிஸ்டர் சசி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ப்ரோ பிளேயர் வேறு வந்திருக்காங்க, வாயை விட்டு தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கேவலமாக போய்டும். ஒன்ஸ் ஏக்கிங் ஆல்வேஸ் ஏக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியா, ஓரதம்பி ஓர தம்பி ஓர தம்பி ஓர தம்பி ஓர தம்பி ஓர தம்பி ஓடு 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 ஒன்ஸ் ஏக்கிங் ஆல்வேஸ் ஏக்கிங் ஒன்ஸ் ஏக்கிங் ஆல்வேஸ் ஏக்கிங். இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஒன்ஸ் ஏக்கிங் ஆல்வேஸ் ஏக்கிங் போறோம். ஐயோ இது வேறையாச்சே, சரி விடுங்க டோரா புஜிலாம் இடையில வந்துட்டு போறானே, சரி பரவாயில்ல என்ன பண்றது ஓகேடா, ஓடு 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 ஓடினேன் ஓடினேன் எல்லை வரை ஓடினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி பாயிண்ட் வரையும், என்ட்ரி பாயிண்ட் இல்லை அது என்ன பாயிண்ட், செக் பாயிண்ட், செக் பாயிண்ட் கிடையாது அது என்ன, ஃபினிஷிங் பாயிண்ட் வரையும் ஓடுறோம் 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 ஃபினிஷிங் பாயிண்ட் வரையும் வரும் ஓடுறோம் ஓடுறோம் ஃபினிஷிங் பாயிண்ட். ஐயோ கதவு முட்டாண்டே கதவு சொல்றா நுந்துருடா, அவ்வளோதாங்க வந்துச்சு வந்துச்சு வேற லெவலு. எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒன்ஸ் கிங் ஆல்வேஸ் கிங் ஓகேங்களா. கிங்கோட காட்டுக்கு ஃபாரஸ்ட் கிங் யார், சிங்க அண்ணன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் முடியாந்துட்டோம். ஜங்கிள் கிங் யார், மிஸ்டர் சசியா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் முடியாது, வேற லெவலில் வின் பண்ணியாச்சு பயங்கர பண்ணியாச்சு. ஒரு சிறப்பான மேட்சை முடித்த விட்ட மிஸ்டர் சசிக்கு லைக்கை போட்டு விடுங்க ஓகேங்களா. சரி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகலாம், அடுத்த ரவுண்ட்லேயே வின் பண்ணுறோம் வேற லெவல் பண்ணுறோம் பயங்கரம் காட்டுறோம். முச்சு விடாம பேசுறதுனால ஒரு மாதிரி இருக்குது, அப்படி வந்து சைலண்டாக பேசலாம் ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் வாயோட வால்யூம் வந்து குறைச்சிக்கிறேன், அவ்வளோதாங்க வாய்ஸோட வால்யூம் வந்து குறைச்சாச்சு, அதனால கொஞ்சம் வந்து சவுண்டு கம்மியாக கேட்கும் ஓகேங்களா. சரி கைஸ் யான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சவுண்டாக பேசிட்டேன், ஆர்ஜே பாலாஜி மாதிரி அப்படியே வந்து கேப்பே விடாமல் சரசரசரம் பேசிக்கிட்டே போயிட்டுருந்தேனா, அதனால் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால தான் வாயில் கொஞ்சம் விட்டு வால்யூமை வந்து கம்மி பண்ணியாச்சு ஓகேங்களா. சரிங்க ஓடு 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 ஓடினேன் ஓடினேன் இல்லை வரை ஓடினேன் ஃபினிஷிங் மைண்ட் வரையும் ஓடுறேன். இவங்க இன்னங்க எல்லாருமே விடையாரு, யாரா நீங்கள் ஏலியன் போகாத, ஏய் 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 சிங்கம் போகக்கூடாது, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க வெள்ளை சிங்கம் அவன், நான் ஐயம் த ரெட் சிங்கம் டா, ரெட்டுக்கு தான்டா அதிகமாக கோவம், இது ரெட்டா இது என்னதுங்க, இது சாக்லேட் கலரா ஆரஞ்சு கலரா என்ன கலர்னே தெரியல, நம்ம ஒரு கலர் வச்சுப்போம் ஓகேங்களா. நம்ம அப்படி என்னடா எம்புரை பட்ட நிலத்துல எம்பு பண்ணுறான் எம்பு, அவ்வளோ தாண்டா தம்பி அவ்வளோ தாண்டா வேற லெவலுங்க. இதுக்கப்புறம் ஜம்பி இங்கே பாருங்க சிங்கத்தை பார்த்தீங்கன்னா குட்டி பேடா நீ என்ன மாதிரி ப்ரோ பிளேயராக இருங்கடா எல்லாரும் ஓகேங்க. வந்தாச்சு ஃபைனலி வந்து பார்த்தீங்க எப்படி வந்து
வின் பண்ணி விட்டாச்சு ஓகேங்களா. அவ்வளோதான் சரி போயிடலாம், ஓரமாக வழி விடுங்கடா, அண்ணனுக்கும் வழி விடுங்கடா கொஞ்சம், என்னடா இப்படி பண்ணுறியா. சரிங்க எல்லாரையும் வந்து வரவேற்கலாம், அதாவது பன்னீர் தெளித்து அப்புறம் வந்துட்டு ஜீனி கொடுத்து எல்லோரும் வர வைக்கலாம். வாங்க வாங்க வாங்க, இங்கே தான் இங்கே தான் என்ட்ரி பண்ணிட்டு எல்லாரையும் வர விட்டா நான் துத்திப்பிடுவேன், அதனால் நானும் உள்ளே ஓடி போயிடுறேன். ஃபைனலி எப்படி நம்மளும் உள்ளே வந்தாச்சு, வேறு லெவலில் வின்னிங்கும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேர்ட் ரவுண்டு தான் வந்து போகிறோம். தேர்ட் ரவுண்ட்லேயும் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம், நம்மளை விட ப்ரோ பிளேயர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு அப்படியே பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிடும். என்னை விட ப்ரோ பிளேயர் நிறைய பேர் இருக்கீங்க. அன்றைக்கே நான் வந்து பார்த்துட்டேன், எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டில்லி இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட சேனல்லே பார்த்துட்டேன். பயங்கரமாக நிறைய பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தீங்க, அந்த அப்படி இப்படின்னு வந்து விளாண்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதையே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. என்னை விட நிறைய ப்ரோ பிளேயர்லாம் இந்த வேர்ல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போது ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படி, அதாவது நம்மளை வின் பண்ணுறதுக்கு ஜங்கிள் ரோலில் யாரும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் மட்டும் நம்ம ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிட்டு ஓட வேண்டியதாக ஓகேங்களா. அப்படியே வந்துட்டு ஜங்கிள் ரோல் கிங்கு பேக் டு ஃபார்ம் ஓகே. அப்படியே இங்கே என்ன அடிக்க மாட்டீங்கன்னு நினச்சா கரெக்டாக வந்து அடிக்கிறீங்களாடு, யாரா நீங்கள் ஏங்க அங்கே நின்று அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா வந்து அடிக்கிறானுங்க. நீ என்ன அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா, ஓடு அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறானோ, யாரா குட்டி முஞ்சி கோபாலிகளா ஓகே. அப்படியே வந்து ஓடிக்கிட்டு ஆ ஓடு ஓடு அடிச்சான், நல்ல வேலை இப்படி தப்பிச்சுட்டா வின் பண்ணுண்டா, அடி தயவு தயவே வின் பண்ண, நல்ல வேலை அடிக்கலாமா. எங்க எங்க என்ன ஐயோ ரெண்டு வந்துருச்சே, டேட்டே கீழே விழுவுங்கடா, தயவு செஞ்சு கீழே விழுங்கடா, விழுங்கடா விழுங்கடா, இவங்க எல்லாரும் ப்ரோ பிளேயராக இருக்கானு கைஸ், நம்ம அடிக்கணும்டா, அடிச்சா என்ன கைஸ், அவன் வந்து வின் பண்ணிட்டான் கைஸ் பாருங்க. யாருங்க வின் பண்ணா, அவன் தானே வின் பண்ணோம், யார் வின் பண்ணானே தெரில ஓகேங்களா. என்னமோ ஒன்று ஆனால் ஜம்பிங்கை பண்ணிட்டு கிடந்தான், பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம், இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், நம்மளை விட ப்ரோ பிளேயர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு அடக்க வேண்டியதான் ஓகேலா. ஓடுற தம்பி ஓடுற தம்பி ஓடுற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எங்கேயும் நிற்காமல் ஓடு ஓடு நிற்காமல் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு ஆ போடு ஜம்பிங்க, ஐயோ நல்ல வேலைங்க நல்ல வேலை, எப்படி வந்து அந்த சைடு நம்மளை வந்து இது பண்ணி விட்டாங்க. சூப்பராக தம்பிங்களா, நீங்கள் வந்து வாழ்க, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஃபினிஷிங் பாயிண்ட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தால் அந்த குள்ள நிறைய அங்கே அங்கே ஜம்ப் பண்ணா இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அடாடாடாடா எங்கே என்னங்க அங்கே ஜங்க பண்ணால் திடீர்னு திரும்பி அவன் மண்டையில் அடித்து பவுன்ஸ் ஆகி இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்தனால நான் ஒரு ஜாய்ஸ்டிக்கு திருப்பிட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தெரியல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேயே வந்து வின் பண்ணியாச்சு, வேற லோலே. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பண்ணி விட்டுருக்கு கைஸ், அதாவது டார்கெட்டாக சொல்லியிருக்கேன்னா 2K வியூஸ்க்கு 1K லைக்ஸ், 2K லைக்ஸ்க்கு 1K லைக்ஸ் ஓகேங்களா. இதை வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால வந்து நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள், நிறைய லைக் வரணும் ஓகேங்களா. நிறைய லைக் மட்டும் பண்ணி விடுங்க. சேர்றா தம்பி, அடுத்த ரவுண்டு என்னடா கொடுங்கடாடி, நானே ஒரு 1000 லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், அது வரையும் நீங்கள் இன்னும் கொடுக்கலையாடா, யாரா நீங்கள் குட்டி முஞ்சு கோபாலுங்க. ஆ ஃபைனலி என்னங்க, போன வாட்டி இதே மேட்ச் தானே கொடுத்தாங்க, அதே போல் தான் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்தால் என்ன கைஸ் ஓகேங்களா, நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக. ஓட தம்பி ஜம்பி அவ்வளோதான் அவ்வளோதான் ஓடிடு ஓடி ஓடி டே ஓடாதீங்க ஓடாதீங்க அடிச்சு அடி மண்டையிலே வந்துச்சு ஓகே. நம்ம வந்து ஓடியா, சரி சரி நீ போ நீ போட தம்பி, நீ ஃபஸ்ட்டே போய்க்க நான் அப்புறமா வரேன் ஓகேவா. எல்லாரையும் நம்ம வந்து வரவேற்கலாம், வாங்க வாங்க பன்னீர் தெளிச்சுக்கோங்க, போங்க போங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க, வேகமாக போங்க நான் வந்துடுறேன் ஓகேவா. அவ்வளோதான் கைஸ் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னு சொல்ல, எப்படியோ வந்துட்டு இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. தாறு மாதிரி பண்ணோம், தக்காளி சோறாக பண்ணிட்டோம் ஓகேங்களா, பயங்கரமாக பண்ணி விட்டாச்சு. டொமேட்டோ ரைஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா, பயங்கரம் பண்ணி விடுவோம். ஸ்டெம்பிள் கைஸில் எல்லோரும் ஓடி தான் பார்த்துப்பீங்க, நம்மளாம் வந்து டொமேட்டோ ரைஸே வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. உட்டா பொட்டேட்டோ ரைஸ் கூட நான் வந்து பண்ணுவேன், என்னமோ ஒரு ரைஸ் போங்கல்லா சரிங்க. அப்படி வந்து ஓடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா, ஓடுற தம்பி ஐயோ ஒன்று வரவே இல்லையா, இவன் ஓடிக்கிட்டு இருக்கானே, சீரமாக கொடுங்களா என்னடா அப்படி பண்ணுறீங்க, கொடுங்க 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 கொடுங்க, கிவ் மி பெஸ்ட் மேப் இன் தி வேர்ல்ட், கிவ் மீடா தம்பிங்களா என்ன கைஸ் இவ்வளோ. ஃபைனலே கொடுத்துடணும் பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரமாடா ஒரு மேப் கொடுக்குறதுக்கு, இன்னும் கைஸ் ரொம்ப மட்டும் தனியாக. ஓ அப்படி அப்படியா விஷயம், நம்மளாம் வந்து ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறதுனால ஐயோ ப்ரோ பிளேயர்லாம் வந்து அந்த பசங்களோட நிப்பாட்டக்கூடாது, அவரை மட்டும் தனியாக நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க போல இருக்கு. ப்ரோ பிளேயரா யாருக்கிட்ட, ப்ரோ பிளேயருக்கெல்லாம் ப்ரோ பிளேயரா இவங்க ஓகேங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், எதுலேயும் இடிக்காமல் இந்த மேப் என்ன கைஸ், வெறும் 5 தான் இருக்காங்க, 2 வந்து லெஃப்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல ஓகேங்களா, நம்ம கூட போட்டி போடுறதுக்கு இன்னும் 2 இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோ பயம் நம்ம
திரும்ப மேல ஓகே நல்ல வேலை கீழே விழுந்திருப்பா. டேய் எல்லோ மண்டே என் பக்கத்துல மட்டும் வராதரமா. மஞ்சள் கலர் சிங்கு சாம், பச்சை கலர் சிங்கு சாம், ப்ளூ கலர், ரெட் கலர், ஓ நோ, அடிச்சா 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 நல்ல வேலை தப்பிச்சங்க. நல்ல வேலை அடிச்சிடாதீங்க அடிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு வேணாம் 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 வேணாம். ஓகே யாரும் வரல யாரும் வரல. வராதரா ஜம்பிங். அவ்வளோதான் வரவோ அடிச்சா அடிச்சா நல்ல பிள்ளை வராதிங்கடா. டே கொஞ்ச நேரம் இருங்கடா, பதட்டமாக இருக்குடா. டே அடிச்சா டே வந்துடாதீங்கடா, தயவு செஞ்சு வந்துடாதீங்கடா. டே பதட்டமாக இருக்குடா, கொஞ்ச நேரம் இருங்கடா. டே கீழே இன்னும் ரெண்டு பேர் தான், இன்னும் ஒருத்தன் வந்தா. டே போடா டே கொம்பு வச்சோனே கீழே விழுந்துடா, தயவு செஞ்சு கீழே போயிட்டு வராதீங்க. கைஸ் எல்லாருமே வந்துட்டு வராதிங்க கொஞ்ச நேரம். ஃபைனலி வேற லெவல் கைஸ். அஜ்ஜோ எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னாலே ஆளால உழுலா அப்படி இப்படின்ட்டு எப்படியோ வந்து வின் பண்ணிட்டேன். வேற லெவல் கைஸ், எப்படியும் வந்து வின் பண்ணியாச்சு. தாறுமாறி பண்ணுச்சு எங்க வேற லெவல் மேட்சுங்க. நானே வந்துட்டு ஐயோ இப்படியா வராத இப்படி என்னமோ உரைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி எப்படியோ ஃபைனலி வந்து வின் பண்ணிட்டேன். எதுலேயும் வந்து இடிக்காம எப்படியோ வந்து வின் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல்லை கண்டுட்டு ஆள் வச்சுருங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இதோட வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். பை பை.